அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிக் ஃபைபர் கஸ்டமர்ஸ் வந்து எப்படி டைரெக்டாக ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனி ஒன் ஆஃப் த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் யூஆர்எல் டைப் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் டாட் டிக் ஃபைபர் டாட் ஐஎன் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் வந்திருக்கும் டிக் ஃபைபர்லேருந்து, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுங்கள். இந்த அக்செப்டை கிளிக் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் எத்தனை ஜிபி யூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எத்தனை ஜிபி ரிமைனிங் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் இதில் செக் பண்ணலாம். அதே மாதிரி இதில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு ரீசார்ஜுன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீசார்ஜுன்ற ஆப்ஷனில் போங்க. இதில் போனதுக்கப்புறம் ரெனியூவல் பண்ண வேண்டியது எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறமா இமீடியேட்டாவா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேஞ்ச் வேறு ஏதாவது பிளான் மாற்றணுன்னா சேஞ்ச் பிளானில் போய்ட்டு பிளானும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அதே பிளானில் பண்ணணுன்னா அதே பிளானில் சேஞ்ச் பிளானில் டிக்கை எடுத்து விட்டுட்டு டைரெக்டாக ரீசார்ஜ் அப்படின்றதில் போங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரெடிட் கார்டா டெபிட் கார்டா அல்லது யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்களா இல்லை க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட பே பண்ண போகிறீங்களா அப்படின்றத சூஸ் பண்ணி அது மூலமா கஸ்டமர்ஸே டைரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.